ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரை விஐ கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? மதுரை மட்டன் சுக்கா. இந்த மதுரை மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருட்களை பார்த்து வந்துடலாம் வாங்க. மதுரை மட்டன் சுக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் 1/2 கிலோ, தனியா 2 தேக்கரண்டி, பூண்டு 10 பற்கள், மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, சீரகம் 2 தேக்கரண்டி, மிளகு 2 தேக்கரண்டி, சோம்பு 2 தேக்கரண்டி, சின்ன வெங்காயம் 100 கிராம், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, காய்ந்த மிளகாய் 6, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மரச்செக்கு கடலெண்ணெய் 25 ml, கொத்தமல்லி சிறிதளவு, நெய் 1 தேக்கரண்டி, பட்டை லவங்கம் ஏலக்காய் சிறிதளவு. மதுரை மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? மட்டனை எப்பவுமே ஒரு சின்ன வெள்ளாடாக வாங்கிக்கோங்க. அது ஒரு 7 to 8 கிலோ இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதை மட்டனை சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் நான். அதில் என்ன பண்ணேன்னா, சிறிதளவு சால்ட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி பொடிசாக போட்டு நான் ஏற்கனவே வேக வச்சுக்கிட்டேன். இதுக்கு மசாலா தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் எதுவுமே பவுடர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மட்டனில் நல்லா பாயில் பண்ணுறதுக்கு. இதிலையே இந்த காய்ந்த மிளகாயை அப்படியே நான் கிள்ளி போட்டுக்கிறேன். தனியா, இந்த மசாலாவை நீங்கள் எந்த ஒரு சிக்கன் டிஷ்லேயோ மட்டன் டிஷ்லேயோ போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம இப்படி வறுத்துக்கிறோம். இதுலேயே நம்ம சோம்பையும் சேர்த்துக்கிறோம், சீரகம். ஸோ இதுதான் இந்த காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தனியாவும் காய்ந்த மிளகாவும் இருக்கும், அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கூடையே நம்ம இந்த சோம்பு சீரகத்தையும் நான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டேன், வறுத்து அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மிளகையும் தனியாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 2 தேக்கரண்டி மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி வறுத்து நம்ம போடும்போது சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மிளகையும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த வறுத்து வச்ச மிளகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த காய்ந்த மிளகாய், தனியா, சீரகம், சோம்பு இதையும் நான் தனித்தனியாக நல்லா பொடிசாக இடிச்சுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய், சோம்பு, ஜீரகம் நல்லா வறுத்து எடுத்துருக்கு. அதிலே தனியாவும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதில் இடித்து அரைச்சாச்சு. ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை, ஒரு மாதிரி கோர்ஸாக இருந்தால் போதும். சாப்பிடும்போது அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும். அதெல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு போட்ட உடனே ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே அதை எடுக்க பாருங்கள். ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க, ஏன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது அது சாப்பிடும்போது. ஸோ மிளகும் இதேமாதிரி தான் கடைசியாக நான் இடிச்சுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த அரைச்சி வச்சாச்சு, இப்போ நம்ம தோசைக்கல்லையும் வச்சாச்சு. இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மரச்செக்கு கடலெண்ணெய் ஒரு 20 to 25 ml போடுங்க. 20 to 25 ml. இதில் நான் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி சின்ன வெங்காயமும் பூண்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரொம்ப கம்மியாக போடுங்க, அதிகம்லாம் வேணாம். ஒரே ஒரு சின்ன பட்டை லவங்கம் ஒரு 2 பீஸ், ஏலக்காய் ஒரு 2. ஸோ இவ்வளோ தான் நம்ம போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம
பொடிசு பொடிசாக தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த மட்டன் இருக்கிறதுனால அந்த கோர்ஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃபாக கட் பண்ணாலே போதும். நமக்கு கட் பண்ணும்போது சிறிதளவு நம்ம இந்த சோம்பு, இந்த டேஸ்ட்டு வந்து சோம்பு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுக்கு. சோம்பு நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே இந்த சின்ன வெங்காயம். நிறைய பேர் இதில் பூண்டு அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க, பட் இந்த பூண்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள், அருமையாக இருக்கும். மதுரையிலலாம் வந்து அந்த பூண்டு அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் சாப்பிடும்போது தான் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. ஸோ இதை நான் அப்படியே இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு நசுக்கு அவ்வளோதான் இடித்து உள்ளே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் அந்த பூண்டு அருமையான ஃப்ளேவர் வருது. அதுவும் அந்த மலைப்பூண்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே இந்த காம்பினேஷன் ஆஃப் சின்ன வெங்காயம் மலைப்பூண்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் வந்து க்ரீன் சில்லி ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் மோஸ்ட்லி கரம் மசாலா ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ஒரே பட்டை தான் போட்டேன், ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய், அதுக்கு மேலே ரொம்ப போடாதீங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவரை மாற்றி விட்டுரும். சில பேர் போட மாட்டாங்க, பட் இதை போட்டிங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன் நான். கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே மட்டனில் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன், இருந்தாலும் அப்படியே இந்த ஃப்ளேவருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும், நல்லா மட்டன் சுக்கா. அதுவும் இந்த மாதிரி கல்லில் போட்டு வரும்போது டேஸ்ட்டு இதோடது அடிச்சிக்கவே முடியாது. ஸோ நல்லா வதங்கி வர நேரத்தில் நான் நம்ம வேக வச்சிருந்த மட்டனை பாருங்களா, பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எப்பயுமே இந்த போன்லெஸ் இந்த மட்டன் சின்ன சின்னதாக இருக்கும்போது தான் அந்த ஒவ்வொரு பைட்டும் நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக இருக்கும். நம்ம இந்த வேக வச்ச தண்ணியோடவே இந்த மட்டனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் வேறு எந்த தண்ணியும் நான் சேர்க்கலை. இவ்வளோ தண்ணி இருக்குது நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இது குக்காக இந்த ட்ரைனஸ்லேயே அப்படியே இது நல்லா குக் ஆகிடும். இதுலேயே நான் இந்த இடித்து வச்ச காய்ந்த மிளகாய், தனியா, ஜீரகம், சோம்பு இதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். வேறு எந்த மசாலா பொடிகளும் இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதிலே நான் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது வதங்கி வரும்போதே என்ன பண்ணுங்கன்னா இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாலேயே இது வதங்க போகுது. ஸோ இந்த மட்டன் நல்லா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே இதுலேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இதிலே நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகு அதையும் இடித்து சேர்த்துக்க போகிறேன். மிளகு இந்த மிளகையும் நல்லா இடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நல்லா இந்த மிளகையும் இடித்தாச்சு. எப்பயுமே இது இடித்து போடும்போது ஒரு ஃப்ளேவர் அருமையாக கிடைக்கும். ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் தான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது இங்கேயே அந்த ஃப்ளேவர் கிடைக்குது. இதுவும் நல்லா ஒரு ப்ரௌனிஷான ஒரு கலரில் கொடுக்கறதுக்கு இது ஒரு மெயினான காரணம். அண்ட் நம்ம சாப்பிடும்போதே ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இது கோல்டு ஃபீவர் அந்த சமயத்துலலாம் கூட இந்த மிளகு ரொம்பவே நமக்கு நல்லதாக இருக்குது. அதனால தான் இதுவே நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட கொஞ்சோண்டு ரசம் வச்சுட்டு இந்த மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெய் கடைசியாக நான் சிறிதளவு இந்த மேலே
கருவேப்பிலையை நல்லா மாதிரி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட் நீங்கள் வறுத்திங்கனாலே போதும், சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு. ஸோ எப்பயுமே இந்த மட்டன் சுக்கான்றதுங்க, இந்த மாதிரி சின்ன வெங்காயம், இந்த மட்டன் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் அது உண்மையான ஒரு மட்டன் சுக்கா. அதே மாதிரி இந்த மசாலாவை இந்த மாதிரி வறுத்து போட்டு வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இதிலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொத்தமல்லியும் சாப் பண்ணி கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. மதுரைக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லைங்க, நம்ம வீட்லேயே அருமையாக செய்யலாம். அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் மறக்காமல் சாட்டர்டே சண்டே இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு அழகான ஒரு பிளேட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். மதுரை மட்டன் சுக்கா செய்வதற்கு ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மட்டன் ஒரு 250 கிராம் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். தோசைக்கல்லில் நம்ம காய்ந்த மிளகாய், தனியா, சோம்பு, சீரகம் இந்த நாலத்தையும் போட்டு நல்லா வறுத்து நல்லா பொடியாக இடித்து வச்சுக்கிறோம். மிளகையும் ஒரு 2 தேக்கரண்டி மிளகையும் போட்டு நல்லா வறுத்து தனியாக நம்ம இடித்து வச்சுக்கிறோம். ஒரு தோசைக்கல்லில் 25 ml நம்ம மரச்சக்கு கடலெண்ணெய் போட்டுட்டு அதுலேயே பட்டை, லவங்கம், ஏலக்காய் கூடயே நம்ம சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன பூண்டு ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டுருவோம். வதக்கினவுடனே நம்ம வேக வச்ச அந்த மட்டனை தண்ணியோடு சேர்த்து அதிலே போட்டுக்கிறோம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் இதிலே சேர்த்துக்கிறோம். அதிலே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறோம். நல்லா வறுத்துட்டு கடைசியாக நம்ம மிளகும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து எடுத்தால் சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான மதுரை மட்டன் சுக்கா பார்த்துருப்பீங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்டர்டே சண்டே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதுவும் அந்த ரைஸுக்கும் ரசத்து கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் தான். ஸோ இது மாதிரி தாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு உண்மையாக எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். ஸோ உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.